காலை தோறும் புதியவை. மனித உயிரை பெரிதென மதியுங்கள். ஜூன் 17. கொலை செய்யாதிருப்பாயாக. யாத்ராகமம் 20:13. மனித உயிர் பெரிதென மதிக்கப்படாத காலங்களில் நாம் வாழ்ந்து வருகிறோம். உயிருக்கு விலை பேசி உலை வைக்கும் அராஜக அட்டகாச செயல்கள் நாள்தோறும் அரங்கேறி வரும் கொடிய சமுதாயத்தில் தேவ கிருபையினால் சாகாமல் பிழைத்து பரலோக பயணத்தில் முன் சென்று கொண்டிருக்கிறோம். நம் கண்முன் நடந்து வரும் சில வகை கொலைகள். 1. தற்கொலை. பழைய ஏற்பாட்டில் 4, புதிய ஏற்பாட்டில் 1. மொத்தம் 5 தற்கொலைகளை வேதாகமம் காட்டுகிறது. இவர்களில் ஒருவன் கூட தெய்வ பக்தியுள்ளவன் அல்ல. தற்கொலை என்பது தெய்வ பக்தியாளன் செய்யும் செயலும் அல்ல. 2. அணு அணுவாக தற்கொலை. பொடி போட்டு புகைப்பிடித்து மது அருந்தி டீ காஃபி குடித்து குளிர்பானங்களை ருசித்து மகிழ்ந்து அணு அணுவாக தங்களை அழித்துக் கொள்வோரும் உண்டு. அனைத்தும் அறிந்தும் அழிவோரும் உண்டு. அறியாமல் அழிவின் பாதையில் செல்வோரும் உண்டு. கஞ்சா செடி வகையை காட்டு பன்றி கூட தொடாதாம். இன்று அதை விதவிதமாக பயன்படுத்தி அழிவோர் எத்தனை லட்சங்கள். 3. திட்டமிட்ட கொலை. பணத்துக்காக கொலைகள், மறுஜாதியில் மனம் புரிந்து விட்டதற்காக கொலைகள், கௌரவ கொலைகள், கருணை கொலைகள், எங்கு பார்த்தாலும் பல்வேறு வகையான கொலைகள். ஊடகங்கள் கொடூர செயல்களை ஊக்கப்படுத்தி வருகின்றன. கொலைகளையும் கொடுமைகளையும் கவர்ச்சிகரமாக காட்டி குற்ற செயல்களுக்கு துணை போகும் துன்மார்க்க படங்களை நாடகங்களை பார்க்க மாட்டோம் என்று நாம் குடும்பமாக தீர்மானம் செய்ய வேண்டும். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் என்று தாவிதை போல் உறுதியேற்போம். 4. பகையுணர்வு படுகொலைகள். சகோதரர்களை சபையாரை குடும்பத்தாரை நேசிக்க முடியாமல் பகைத்து வெறுத்து படுமோசமான இழி செயல்களில் ஈடுபடுவதும், அடுத்தவரை அவமதித்து அவரது அழிவுக்கேதுவானவைகளை செய்ய நினைப்பதும் கூட படுகொலையே ஆகும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். வார்த்தையிலும் செயலிலும் எண்ணத்திலும் நாம் அவரை பிரதிபலிப்போமே. ஜெபம். வார்த்தையிலும் செயலிலும் எண்ணத்திலும் உம்மை பிரதிபலிக்க எங்களை வழிநடத்தும். ஆமீன்.